Nippon Paint Atom 2-in-1. இப்ப வீட்டுக்கு உள்ள வெளிய ஒரே பெயிண்ட். கம்மி பட்ஜெட்ல. நீ ராஜா மாதிரியா இருக்க போற. ஆமா அர்ஜுன் எங்க? பூஜா அர்ஜுன் சார் வராரு? வரல, ஆனா வராங்க. அத்தை நீங்க எதுவும் வாங்கினீங்களா? தெரியலையே. என்னன்னு தெரியல. பாத்து என்ன இது? கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி தெரியுது. மாதிரி இல்ல, கிஃப்ட் பாக்ஸே தான். அர்ஜுன் என்ன? அண்ணே வரா சார். நன்றி, நீ கிளம்பு. சரிங்க தம்பி. அர்ஜுன் என்னப்பா இவ்ளோ பெரிய கிஃப்ட்? யாருக்கு? வேற யாருக்கு? இதோ படுத்திருக்காரு ஜூனியர் அர்ஜுனுக்கு ஃபர்ஸ்ட் கிஃப்ட். ராசி பலன்ல வரவன போட்டது கரெக்டா போச்சு. அர்ஜுன் சார் என்ன கிஃப்ட்னு சொல்லுங்க. வெயிட் வெயிட் வெயிட். பெட்டி பெருசா இருக்குது. இதுக்குள்ள என்ன வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேப்பா? பேபி வாக்கர்னு நினைக்கிறேன். ஏய் இல்ல இல்ல இல்ல, இது குட்டி பொம்மையா வந்து கார் ட்ரெயின்லாம் வருமே அதான் இருக்கும். மருமகளே மருமகளே, என்ன பேசிட்டு இருக்க நீ? என் கொள்ளு பேர நீ எழுதிச்சு தவழ கூட இல்ல. அதுக்குள்ள கார் ட்ரெயின் மோர்னுகிட்டு. இவன் இந்த பாக்ஸ வச்சுக்கிட்டு குடுக்கற பில்டப் தாங்க முடியல. அம்மா யசோ, அப்படி என்னதான் எடுத்துட்டு வந்திருப்பான் இவன்? தெரியல, பாப்போம். ஓ மனசுல என்னமா ரோஜாப்படுது? அதுக்குள்ள என்ன இருக்கும்னு நீயே சொல்லு. அர்ஜுன் சார் செய்யறத யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. சார் நீங்களே சொல்லிடுங்க. உன் கையாலேயே வந்து கிஃப்ட் ஓபன் பண்ணு. வா, குடு குடு குடு. என் பேர் நான் கிட்ட குடு. பாத்து பாத்து மெதுவா செல்லம். பத்ரோ என்ன வேற என்ன சொல்றோம்? நீ பிரிக்க தான் போற. நான் பார்த்தேன் உனக்கு தான் உனக்கு தான். பாரு பாரு உனக்கு தான். சூப்பரா இருக்கு சார். எனக்கு ஏதாவது கிஃப்ட் இல்லையா? ரொம்ப அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆமா இது நமக்கு தோணாம போச்சு மருமகளே. டேய் பாருடா,
உனக்கு தூங்கறதுக்கு ஒரு நல்ல பெட் வந்துச்சு. ஆமா, இது என்ன ஒரே ரோஸ் டெக்கரேஷனா இருக்கு? மா, குழந்தையோட அம்மா பேர் என்ன? ரோஜா. ரோஜாவோட குழந்தைக்கு ரோஜாவால தானே அலங்காரம் பண்ணணும். அப்பா, எனக்கு புள்ள இருக்குது. இங்க புள்ளையே காணோம். அத்தை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அர்ஜுன் குழந்தையா இருக்கும்போது பெட்ல இருந்து அப்படியே உருண்டு கீழே விழுந்துருவான். அதுக்குதான் உங்க புள்ள வந்து அவனுக்காக இதே மாதிரி ஒரு மரத்தொட்டில எடுத்துட்டு வந்தாரு. அதுலயும் எங்க இருந்தா அப்படியே தாவி வெளியில குதிப்பான். விழுந்துருவான்னு நான் தொட்டில் வாங்கிட்டு வரலாமா? 10 மாசம் கருவறைக்குள்ள இருந்த குழந்தைய திடீர்னு ஓபன் பிளேஸ்ல வச்சா அது மறந்துருமா? முதல்ல குழந்தைய தொட்டில போட்டு கருவறையோட ஃபீல கொடுத்து அதுக்கப்புறம் தான் வெளி உலகத்தை பழக்கப்படுத்தணும். அதுக்குதான் இதை வாங்கிட்டு வந்தேன். சார், நீங்க பெரிய வக்கீல்னு தெரியும், ஆனா எப்ப பெரிய மனுஷனா நீங்க? அக்கா, நான் குழந்தைய தொட்டில படுக்க வைக்கிறேன். என்ன ரோஜா இப்படி அவசரப்படுறீங்க? ஏன் பாட்டி, போட்டா என்ன? இதுக்கு ஒரு முறை இருக்கு. குழந்தை பிறந்து 7வது நாள், அதுக்கு என்ன பேர் வைக்க போறோம்னு முடிவு பண்ணிட்டு நல்ல நாளா நல்ல நேரத்துல குழந்தைய தொட்டில போட்டு பேர் வைக்கணும். சென்டிமெண்ட். ஆமா, அது அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு, அது பண்ணிதான் பண்ணணும். ஆமா, குழந்தைக்கு பேர் செலக்ட் பண்ணிட்டீங்களா? செல்லம், தங்கம், குட்டி, புஜ்ஜின்னு இப்படிதானே நாங்க கூப்பிடுறோம். ஏதாவது ஒரு பேர் செலக்ட் பண்ணனும்ல. இப்பவே பேரை செலக்ட் பண்ணிடலாமா? எல்லாரும் சேர்ந்து யோசிக்கலாம். சொல்லு மருமகளே. தோனின்னு வைக்கலாமா? தோனி டானி. கோழி ஓகேவா? பூஜா, என்ன நீ? அது வந்து இவ் இஷு இன்னு இந்த மாதிரி முடியற மாதிரி ஒரு பேர் வைக்கணும். ஏன் மருமகளே இஷு புஷுன்னு பேசாம உங்க தாத்தா பேரே வச்சிடலாம். அதிரூப சுந்தரராஜ பெருமாள். ஏய், எதுக்கு எதுக்கு சிரிக்கிறீங்க? பாட்டி உங்களுக்கு ரொம்ப சின்ன பேரா வைக்கறாங்கடா. இது என்ன காமெடி பேரா? தெய்வீகமா இருக்கு, இந்த பேரே வச்சிருவோம். பாட்டி, இந்த பேரு பழசு பாட்டி, புதுசா மாடர்னா வச்சிரலாம். மாடர்ன்? மாடர்னாவா? யாரும் யோசிக்க வேண்டாம். ஆல்ரெடி நானும் ரோஜாவும் குழந்தைக்கு பேரை செலக்ட் பண்ணியாச்சு. அப்படியா? என்ன பேரு சொல்லு. சொல்லுடா டேய். அத 7வது நாள் தொட்டில போடுறோம்ல, அப்ப சொல்றேன். கண்டுபிடிச்சிருவோம் அதுக்குள்ளற. எல்லாரும் சிரிச்சு பேசி சந்தோஷமாவா இருக்கீங்க? இந்த சந்தோஷம் எல்லாம் ஊரு கொலையற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கதான் போகுது. நானும் அதை பார்க்கதான் போறேன். மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.